வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து ஹைப்பர்லிங்க் செட் பண்ணி இந்த ஷீட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து மொத்தம் ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, 4, 5 ஒரு 5 ஷீட் வச்சுருக்கிறேன். அப்புறம் டேபிள் ஆஃப் கண்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்குது. இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் ஷீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 5 ஷீட்டுக்குள்ள லிங்க்கு ஹைப்பர் லிங்க் வந்து இதில் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஷீட்டுக்கு நான் வந்து இதில் டெக்ஸ்ட் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ஷீட் 1 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது அது வந்து எனக்கு ஷீட் 1 வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். இன்டர்னலாக ஒரு ஹைப்பர்லிங்க் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த ஷீட் 1 செல்லில் கிளிக் பண்ணுங்கள். ஷீட் 1 செல்லில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைப்பர்லிங்க்னு ஒன்று இருக்கும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைப்பர்லிங்கோட ஷார்ட்கட்டு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹைப்பர்லிங்க்னு ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து என்னென்னா, நீங்கள் எக்ஸ்டர்னல் வெப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டாவது இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுக்கு உள்ளேயே கால் பண்ணுற மாதிரி இருக்கும் லிங்க் கொடுக்குறதுக்கு. மூணாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, இமெயில் ஐடிக்கு நீங்கள் லிங்க் கொடுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரே ஷீட்டுக்குள்ளே தான் பண்ண போகிறோம். ஸோ பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில். அப்புறம் இதில் வந்து டைப் த செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ வந்து இந்த டைப் த செல் ரெஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து A1 தான் இருக்கு பாருங்கள். A1ங்கும் போது ஏ காலமில் ஃபஸ்ட்டு செல்லில் மட்டும்தான் ப்ரெசென்ட் பண்ணது இது. இப்போ இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக அந்த ஷீட் 1 உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பர்டிகுலர் செல் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த செல்லோட வேல்யூ வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ரெஃபரன்ஸில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த செல்லை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து ஷீட்டு மட்டும் ஓப்பன் ஆனால் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஷீட் 1 மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது பாருங்கள், இந்த இடம் வந்து அண்டர்லைன் பண்ணி ப்ளூ கலரில் மாறிடுச்சு அந்த டெக்ஸ்ட்டு. இதே மாதிரி நம்ம 5 ஷீட்டுக்குமே நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஷீட் 1 கிளிக் பண்ணேன், ஷீட் 1 ஷீட்டு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ ஷீட் 2க்கும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன், செட் பண்ணுறேன். இதே மாதிரி 5க்கும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து 5 ஷீட்டுக்குமே செட் பண்ணிட்டோம். இப்போ நான் ஷீட் நம்பர் 2 கிளிக் பண்ணுறேன், ரெண்டாவது ஷீட்டுக்கு வருது. 3 கிளிக் பண்ணுறேன், ஷீட் 3 ஓப்பன் பண்ணுது. ஷீட் 4 கிளிக் பண்ணால் ஷீட் நம்பர் 4 வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷீட்டுக்குமே நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, நான் இங்கேருந்து இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு போகணும் அப்படின்னா, நான் கீழே இருக்கக்கூடிய ஷீட்டோட ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி தான் போக வேண்டியிருக்கு. எனக்கு இதை விட ஷார்ட்கட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு ஷீட்லேருந்துமே எனக்கு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ அப்படிங்கும்போது 5 ஷீட்டுக்குமே நான் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரெஃபரன்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஷீட் 1 வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிட்டேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைப்பர்லிங்க் கிளிக் பண்ணிட்டேன். ஹைப்பர்லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்கிறேன். அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஷீட் 1க்கு வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்டு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரி ஷீட் 2, ஷீட் 3, 4, 5க்கும் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் ரெஃபரன்ஸ் வந்து லிங்கில் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த 5 ஷீட்டுக்குமே ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஷீட் 3 கிளிக் பண்ணுறேன், ஷீட் 3 ஓப்பன் ஆகுது. இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஷீட் 3ல கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணும்போது டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஷீட் ரெஃபரன்ஸுமே எனக்கு வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்படி தான் வந்து ஒரு ஈஸியாக ஒரு ஷீட் டு ஷீட் வந்து ஹைப்பர்லிங்க் செட் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.